கலவரங்கத்தை விட்டு பிரிந்து ராமானுஜரின் பிரிவு துயருடன் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் மலையிலே வாழ்ந்த கூரத்தாழ்வான் அந்த சுந்தர ராஜனின் வடி வழகிலே மயங்கி இயற்றியதே சுந்தர பாகுஸ்தவம். வைணவ ஆச்சாரியர்களில் ராமானுஜருக்கு காஞ்சிபுரத்தில் அத்திகிரி என்னும் பெருமாள் கோவிலும், கர்நாடக தேசத்திலே யதுகிரி என்னும் திருநாராயணபுரமும் கைங்கரியம் செய்ய உகப்பாய் அமைந்தது. ராமானுஜர் சொன்ன சொல்லை ஏற்று அனந்தாழ்வான் சேஷாத்ரி என்னும் திருவேங்கடத்திலே புஷ்ப கைங்கரியம் செய்தார். அந்த ராமானுஜரை பிரிந்த கூரத்தாழ்வான் சிலம்பாறு பாயும் திருமாலிருஞ்சோலை மலைக்கு வந்து அழகனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்தார். ஆனால் பிள்ளை லோகாச்சாரியர் என்ற ஆச்சாரிய பெருமகனார் நம்பெருமாளை காக்க ஆனைமலை என்னும் ஜோதிஷ்குடி மலையடிவாரத்திலே ஓர் குகையில் எழுந்தருளச் செய்து கைங்கரியம் செய்து போந்தார். ஆயினும் திருவரங்கம் நம்பெருமாளையும் திருவேங்கடவனையும் அத்திகிரி தேவ பெருமாளையும் சுந்தரராஜனின் வடிவிலே கண்டதாக உவகை கொண்டு சுந்தர பாகுஸ்தவம் இயற்றினார் கூரத்தாழ்வான். இதற்கு முன் உதாரணமாய் திகழ்ந்தது ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களே. தன்னுடைய ஆடல்மா குதிரையிலே சென்று திவ்ய தேசங்கள் தோறும் மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் ஒரு சில எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்யும் போது மற்றைய திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் சேர்த்து பாடி தரிசனம் காண்பார். அவ்விதம் கேரள நாட்டு திருநாவாய் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் போது நாவாயுளானே நரையூரில் கண்டேனே என்றும், வடநாட்டு திருவேங்கடத்தை பாடும்போது தேன்கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்றும், தொண்டை நாட்டு திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்திலே நின்ற ஊர் நித்திலத்தை கண்டது நான் கடல் மல்லை ஸ்தலசயனத்தே என்று திரு நின்றவூர் பக்தவத்சலனை கண்டு மகிழ்ந்தவர் மங்கை மன்னன். ஆலிநாடன் சொன்ன சொல்லை ஏற்று அழகர் மலையிலே ஆழ்வானும் பல எம்பெருமான்களை வணங்கி நின்று ஸ்தோத்திரம் பாடினார். அவ்வாறு பாடப்பெற்ற சுந்தர பாகுஸ்தவம் 132 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்துள்ளது. அவற்றிலே அழகனின் திருமேனி வடிவழகை புகழ்ந்து பாடி ராமானுஜர் தன் அடியவர்களுடன் திருவரங்கத்திற்கு திரும்பி வந்து ஸ்ரீரங்க ஸ்ரீயை போற்றி புனிதமாய் வாழ வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார் ஆழ்வான். திருமாலிருஞ்சோலை அழகனை குலதெய்வமாக வழிபட்டு தங்கள் குறைகள் தீரப் பெற்றவர்கள் பெரியாழ்வாரும் ஆண்டாளும். ஆண்டாள் அழகனை சுந்தர தோளுடையான் என்றே அழைத்து மகிழ்ந்தார். அடியார்களின் துன்பத்தை தன் தோள்களில் தாங்கி அவர்கள் மனக்குறையை தீர்த்து வைக்கும் மாலிருஞ்சோலை நம்பி ஏறு திருவுடையான் சுந்தர தோளுடைய சுந்தரராஜன் ஆண்டாளின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்தவர். ஆழ்வார்கள் தரிசனத்திலே நம்மாழ்வாரின் அவயவ பிரபாவம் மற்றும் ராமானுஜர் அவயவ பிரபாவத்தை நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டோம். வதந்தி
குலசேகர யோகி வாகவ் என்றபடி நம்மாழ்வாரின் திருத்தோள்களாக குலசேகராழ்வாரையும் திருபானாழ்வாரையும் தரிசித்து மகிழ்ந்தோம். அதை போலவே பாகுத்வயம் கோஷ்டி பூர்ணம் என்னும்படியாக ராமானுஜரின் திருத்தோள்களாக திருக்கோட்டியூர் நம்பிகளையும் தரிசித்தோம். தற்போது கூரத்தாழ்வானின் சுந்தர பாகுஸ்தவத்தை கொண்டு சுந்தர தோளுடையான் அழகனை தரிசிப்போம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.